இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணிக்கு தால்ச்சா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் அதுக்கு வந்து துவரம்பருப்பு 3/4 கப்பு, 1/4 கப்பு கடலப்பருப்பு, அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். நான் வந்து இதில் வந்து மாங்காய் சேர்க்கலாம், எனக்கு மாங்காய் கிடைக்காதுன்னா நான் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம், இது தேவையான கர மசாலா, கருவேப்பில தாளிக்க, கடுகு உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் செஞ்சு நம்ம தால்ச்சா எப்படி மட்டன் பிரியாணிக்கு தால்ச்சா செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணிக்குரிய தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு, எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்கு பாருங்க. இது கூட நம்ம புளிக்கரைசா தால்ச்சா நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. இது கூட நம்ம புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரவும் இறக்கி நம்ம வந்து பிரியாணிக்கு திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்குரிய தால்ச்சா இதான் மெயினான தால்ச்சா. இந்த தால்ச்சா வந்து அந்த பிரியாணி கூட சேர்ந்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது ஒரு கொதி வந்தோன்னே இப்படி தாளித்து இறக்கிடுவேன். நீங்கள் வந்து இதேமாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், பிரியாணிக்கு வந்து தால்ச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது இப்போ இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.